நாடாளுமன்ற கேண்டீன் தான் உங்களுக்கு வந்து பயங்கரமான இது. யூஸ்வலா நாடாளுமன்ற கேண்டீன் வந்து ரொம்ப சகாய வேலை கொடுப்பாங்களா? ஏன் இல்ல இப்ப எல்லாம் மாறிடுச்சு. இப்ப எல்லாம் மோடி வந்த ஒருபாடு நான் வெஜிடேரியன் குறைச்சிட்டாங்க. ஒரு காலத்துல ஸ்பீக்கர் மீட்டிங் கூப்பிட்டாவோ அமைச்சர்களுக்கு வந்து மீட்டிங் கூப்பிட்டாவோ நீங்க இல்ல என்ன சொல்ல போறோம் கமிட்டி மீட்டிங் வரும்ல, கமிட்டி மீட்டிங் எல்லாம் நேரு காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் லஞ்ச் வந்து நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் இருந்தோம். இவங்க எந்த வந்த ஒருபாடு வெஜிடேரியன் கொண்டு விட்டாங்க. எந்த நாடாளுமன்றத்தோட அபிஷியல் கூட்டம் எந்த கூட்டத்தில் நான் வெஜ் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் விருந்தா இருந்தாலும் சரி, ஸ்பீக்கர் இருந்தாலும் சரி, கமிட்டி கூட்டமா இருந்தாலும் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இதுல சென்ட்ரல் ஹால்லயும் மேக்சிமம் குறைச்சிட்டாங்க. முட்டை பிஷ் அவ்வளவுதான். அந்த மாதிரி சாப்பாட்டுல கூட ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்ள திரிக்கிறாங்க. அப்புறம் அந்த கன்செஷன் விட்டுட்டாங்க. கேட்டா நான் சம்பளத்தை ஏத்துட்டோம், 1 லட்சம் ரூபாய் சேலரி, அப்புறம் டிஏடி எல்லாம் இன்னும் 50,000 கொடுக்குறோம், 1.5 லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த கன்செஷன் எடுத்துட்டாங்க. அப்ப உணவு தரமும் இல்ல. ஒரு காலத்துல சென்ட்ரல் ஹால்ல சாப்பிடறதுக்காகவே மூப்பனார் வந்தா 50 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அது மூப்பனார் பிஞ்சிலே பேரு ஜி கே மூப்பனார் வந்தாங்க. எல்லாத்துக்கும் கட்சி சார்பு இல்லாம எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, அங்கே சாப்பிட்டு இருப்பாரு. அது மாதிரி அங்க பிரியாணி டேஸ்டா இருக்கும், குலாப் ஜாமுன் டேஸ்டா இருக்கும், டோக்லாங்கிற மாதிரி டேஸ்டா இருக்கும். அந்த பார்லிமெண்ட்டுக்குனே ரொம்ப சீப்பா இருக்கும். இப்ப அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்ப வந்து யாரெல்லாம் நானும் சென்ட்ரல் ஹால்ல சாப்பிட்டு, இந்த அரசாங்கம் சாப்பிட்டதே கிடையாது. சென்ட்ரல் ஹால்ல மத்திய ஒன்லி டீ காஃபி தான். அவ்வளவு வெரைட்டி லஞ்ச் இருக்கும், பிஷ் இருக்கும், சிக்கன் இருக்கும், மட்டன் பிரியாணி இருக்கும், எல்லாம் போச்சு. எல்லாத்திலயுமே வந்து பிராமணியம் சார்ந்த ஆர் எஸ் எஸ் கொள்கை வெஜிடேரியன் ஒரு பிரின்சிபலா வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க பெரிய கேட்டாங்க, நாங்க வந்து எல்லாமே ஒண்ணுங்கிறாங்களே. உணவு பழக்கத்தை வந்து மாட்டுக்கறி சாப்பிடறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் ஆட்டுக்கறி சாப்பிடறது வேணாங்கிறீங்க, கோழிக்கறி சாப்பிடறது வேணாங்கிறீங்க. அது மாதிரி அவங்க எல்லாத்திலயுமே மறைமுகமாக அந்த தத்துவத்தை கொண்டு வராங்க. பட் முன்னால நான்